அனுமதி வழங்க கோரி மத்திய அரசிடம் கர்நாடக அரசு கோரிக்கை வைத்துள்ளது. குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் ஜல் ஜீவன் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பெங்களூரு வந்துள்ளார். கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா, சட்டத்துறை அமைச்சர் பசவராஜ் பொம்மை ஆகியோர் நேரில் சந்தித்தனர். அப்போது மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தங்களுக்குள்ள உரிமைகள் மற்றும் தேவைகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் மனு அளித்தனர். பெங்களூரு மக்களின் குடிநீர் மற்றும் மின்சார தேவைக்காக மட்டுமே மேகதாதுவில் அணை கட்டப்படுவதாகவும் இதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய அணையால் தமிழகத்திற்கான தண்ணீருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது எனவும் கர்நாடக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்வினையாக கர்நாடக அரசு மத்திய அமைச்சர்களிடம் ஒப்புதல் கேட்டுள்ளது. இதனிடையே கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் முதலமைச்சர் எடியூரப்பாவை கண்டித்து அவரது உருவபொம்மையை எரித்தும் புதுச்சேரி காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி இல்லை என மத்திய அரசு அறிவிக்க கோரியும் கர்நாடகத்திற்கு பொருளாதார தடை விதிக்க கோரியும் அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசின் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி புதுச்சேரியிலும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்பி ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்த அவர் அணை கட்டுவதை தடுக்க வலியுறுத்தி மனு அளித்தார். காவிரியிலிருந்து புதுச்சேரி மாநிலத்துக்கு 7 டிஎம்சி தண்ணீரை உச்சநீதிமன்றம் ஒதுக்கியது. அந்த 7 டிஎம்சி தண்ணீரையும் தமிழ்நாட்டின் வாயிலாகத்தான் புதுச்சேரி பெற முடியும். இந்த 7 டிஎம்சி தண்ணீர் கிடைக்காமல் போனால் அந்த பயிர்கள் அத்தனையும் அழிந்து போய்விடும். எனவே புதுச்சேரி அரசும் தமிழ்நாட்டைப் போலவே உடனடியாக ஒன்றிய அமைச்சரை சந்தித்து இதற்காக அழுத்தம் கொடுக்க வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்க வேண்டும். திருநெல்வேலியில் அரசின் ஆட்டுச்சந்தை மூடப்பட்டுள்ளதால் சாலைகளில் சந்தை அமைத்து ஆடு விற்பனை நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் செவ்வாய்க்கிழமைகளில் ஆட்டுச்சந்தை செயல்படுவது வழக்கம். கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக அரசின் ஆட்டுச்சந்தைகள் செயல்படுவதில்லை. வரும் 21ஆம் தேதி பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக சாலைகளில் சந்தை அமைக்கப்பட்டு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. குறைந்தபட்சம் 13,000 முதல் அதிகபட்சம் 18,000 வரை ஒரு ஆட்டின் விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஏராளமானோர் ஒரே நேரத்தில் குவிந்து ஆடுகளை வாங்கிச் சென்றனர். சுமார் 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. குறுகலான இடத்தில் சந்தை நடந்ததால் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க முடியவில்லை என்றும் அரசு ஆட்டுச்சந்தையை திறந்தால் இந்த பிரச்சனை இருக்காது எனவும் வியாபாரிகள் கோரிக்கை வைத்தனர். சந்தையை வந்து நீங்க முதல்வர் அவர்கள் கோரிக்கையாக நம்ம அரசு சந்தை கண்டிப்பாக தருங்க, வர வாரத்தை கண்டிப்பாக தருங்க. திறந்து சமுதாயத்துக்காகவும் எல்லா சிறு பெரு தொழில் பண்றவங்களும் ஆடு வியாபாரிகளும் அவங்களுக்கான அரசு சந்தையை திறந்தனா ரொம்ப வசதியா இருக்கும். இதை கோரிக்கையா வைக்கிறேன். கொரோனா தடுப்பூசிக்காக அதிகாலை முதலே மழையையும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் செயல்படும் தடுப்பூசி முகாமில் இன்று தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து அதிகாலை முதலே அந்த பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். தொடர்ந்து மழை வந்தபோதும் குடையுடன் நீண்ட வரிசையில் பாதுகாப்பான இடைவெளியுடன் நின்று பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள காத்திருந்தனர். முன்னதாக வீரகேரளம் பகுதியில் தலைகாணி மற்றும் போர்வையுடன் தடுப்பூசி முகாமிற்கு அதிகாலையிலேயே வந்த மக்கள் ஒரு கட்டத்தில் சாலை உரம் தூங்கிவிட்டனர். தடுப்பூசிக்கான டோக்கன் வழங்கப்பட்டதும் முண்டியடித்து டோக்கன்களை பெற்றுக் கொண்டனர். ஆனால் 300 பேருக்கு மட்டுமே தடுப்பூசிக்கான டோக்கன் வழங்கப்பட்டதால் பலர் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். கோவையின் பல்வேறு பகுதிகளில் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வடமதுரை அரசு பள்ளி முன்பாக பொதுமக்கள் நீண்ட நேரம் டோக்கனுக்காக காத்திருந்த நிலையில் விநியோகம் இல்லை என கூறியதால் சுகாதாரத்துறை ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் பீளமேடு மாநகராட்சி பள்ளி முன்பாக நீண்ட நேரம் காத்திருந்தும் டோக்கன் கிடைக்காததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர்.
இதேபோல ராசிபுரத்தில் தடுப்பூசி முகாமில் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் கடந்த ஒரு வாரமாக தடுப்பூசிகள் போடப்படாத நிலையில் செம்மலைப்படையாச்சி தெருவில் உள்ள நகராட்சி பள்ளியில் இன்று தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இங்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளவும் டோக்கன் பெறுவதற்கு 300 மேற்பட்ட பொதுமக்கள் தனி மனித இடைவெளியின்றி கூடினர். ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு சென்றதால் வரிசையில் நின்றவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்வது விரைவுச் செய்திகள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வீடு புகுந்து திருட முயன்ற வடமாநில இளைஞரை பொதுமக்கள் தாக்கினர். குன்னாங்கல் பாளையத்தில் உள்ள குடியிருப்புகளில் மது போதையில் சுற்றித் திரிந்த வடமாநில இளைஞர் அங்குள்ள வீட்டில் புகுந்து திருட முயற்சித்துள்ளார். இதனைக் கண்ட அந்த பொதுமக்கள் இளைஞரை மரத்தில் கட்டி வைத்து தாக்கினர். சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்த போது அந்த இளைஞர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர் என்பதும் பல்லடம் அருகே வணிக நிறுவனத்தில் வேலை பார்த்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து பல்லடம் அரசு மருத்துவமனையில் இளைஞருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி அருகே ஆந்த்ராக்ஸ் தொற்று பாதிப்பால் பெண் யானை உயிரிழந்தது. சேம்புக்கரை வனப்பகுதியில் யானை சடலமாக கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக அங்கு சென்ற அதிகாரிகள் யானையின் வாய்ப்பகுதியிலிருந்து ரத்தம் வெளியேறியிருந்ததை கண்டறிந்தனர். மேலும் ஆந்த்ராக்ஸ் தொற்று பாதிப்பால் யானை இறந்திருக்கலாம் என்றும் சந்தேகித்தனர். இந்த நிலையில் யானையின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட ரத்த பரிசோதனையில் ஆந்த்ராக்ஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. உயிரிழந்த யானைக்கு 13 வயது இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைகளுடன் பிரேத பரிசோதனை செய்ய வனத்துறை முடிவெடுத்துள்ளது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மனவளர்ச்சி குன்றியூர் காப்பகத்தில் சிறுவனை துன்புறுத்தி கொன்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் பொக்லைன் இயந்திரம் மூலமாக தோண்டிய போது எலும்புகள் கண்டெடுக்கப்பட்டன. அதிராம்பட்டினம் ஏரிப்புறக்கரை பகுதியில் அவிசோ மனவளர்ச்சி குன்றியூர் காப்பகம் உள்ளது. 20 மேற்பட்ட சிறுவர் சிறுமிகள் இருக்கக்கூடிய இந்த காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவனை அடித்துக் கொன்றதாக காப்பகத்து நிர்வாகியின் மனைவியே தமிழக உள்துறை செயலாளரிடம் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக பட்டுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் அடிப்படையில் காப்பகத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது. அப்போது புகார் அளித்த பெண் சுட்டிக்காட்டிய பகுதியில் தோண்டிய போது எலும்புகள் மண்டை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இதனை கைப்பற்றிய அதிகாரிகள் ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். லஞ்ச புகாரில் மதுரையில் தனியார் இ சேவை மையத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. பழங்கானத்தம் பகுதியைச் சேர்ந்த சாய்ராம் என்பவர் வாரிசு சான்றிதழுக்காக அங்குள்ள இ சேவை மையத்தை அணுகியுள்ளார். அப்போது அவரிடம் 2 சான்றிதழை வழங்குவதாக கூறிய ஊழியர்கள் 3,500 ரூபாய் கேட்டுள்ளனர். இதன் வீடியோவை பதிவு செய்த சாய்ராம் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரித்த போது இ சேவை மைய ஊழியர்கள் அரசு அதிகாரிகளின் பெயரை தவறுதலாக பயன்படுத்தி பணம் பெற்றது தெரிய வந்தது. உடனடியாக இ சேவை மையமும் மூடப்பட்டது. ரங்கராஜன் குமாரமங்கலத்தின் மனைவி கிட்டி குமாரமங்கலம் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி மத்திய பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார். தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ரங்கராஜன் குமாரமங்கலத்தின் மனைவி கிட்டி குமாரமங்கலம் டெல்லி வசந்த் விகார் பகுதியில் வசித்து வந்தார். இதனிடையே அண்மையில் அவர் கொலை செய்யப்பட்டு வீட்டிலிருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியான சூரஜ் மத்திய பிரதேச மாநிலம் திகம்கரில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 33 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கைதான சூரஜிடம் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலகின் சில நாடுகள் இணைய சுதந்திரத்தின் மீது தாக்குதல் நடத்துவதாக கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் சமூக வலைதளங்களில் சுதந்திரம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றார். இணைய சுதந்திரத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படும் நாடுகளில் தகவல்களை வெளியிடுவதற்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதாகவும் பேசினார். மேலும் வலுவான ஜனநாயக மரபுகள் மற்றும் மதிப்புகளை கொண்ட நாடுகள் இணைய சுதந்திரம் அழிக்கப்படுவதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சமூக வலைதளங்கள் மீது மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் சுந்தர் பிச்சை இவ்வாறு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிபட் வனப்பகுதியில் புலி தாக்கியதில் இருவர் உயிரிழந்தனர். பிலிபட் புலிகள் சரணாலய வனப்பகுதியை ஒட்டிய பகுதியில் நேற்று முன்தினம் ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 சென்று கொண்டிருந்தனர். அப்போது புதரில் பதுங்கியிருந்த புலி அவர்கள் மீது பாய்ந்து தாக்கியுள்ளது. இதில் கன்ஹாய் சோனு ஆகிய இளைஞர்கள் உயிரிழந்தனர். மற்றொருவர் அங்கிருந்த மரத்தில் ஏறி உயிர் தப்பிக்கொண்டார். இதுகுறித்த தகவலறிந்து வந்த வனத்துறையினர் உயிரிழந்த இருவரின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
ஈராக் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 41 கொரோனா நோயாளிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். ஈராக்கின் தெற்கு பிராந்தியத்தில் உள்ள நசரியா நகரத்தில் அல் ஹுசைன் பயிற்சி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இங்கு அண்மையில் கொரோனா நோயாளிகளுக்காக 70 படுக்கைகளை கொண்ட புதிய வார்டு அமைக்கப்பட்டது. இந்த நிலையில் நள்ளிரவு திடீரென இங்கு பரவிய தீயால் கொரோனா வார்டு முழுவதும் பற்றி எரிந்தது. இதில் அதிகபட்ச தீக்காயங்கள் ஏற்பட்டு 41 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக அரசு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே ஈராக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் ஆக்ஸிஜன் டேங்க் வெடித்து 82 கொரோனா நோயாளிகள் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் இந்த கோர விபத்து நிகழ்ந்துள்ளது. திரைப்பட நடிகர் ஜாக்கி சான் சீன கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். சீன திரைப்பட சங்கத்தின் துணைத் தலைவராக பதவி வைத்து வரக்கூடிய ஜாக்கி சான் பெய்ஜிங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றார். அப்போது பேசிய ஜாக்கி சான், கடந்த சில ஆண்டுகளில் சீனா மிக வேகமாக முன்னேறி வருவதாகவும் அதை பல நாடுகளுக்கு செல்லும் போது நேரடியாக உணர்ந்ததாகவும் குறிப்பிட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த வாக்குறுதிகளை மிக குறைந்த காலத்திலேயே நிறைவேற்றி வருவதாகவும் அவர் பாராட்டியுள்ளார். சீனாவின் ஆதிக்கத்தை ஹாங்காங் மக்கள் தொடர்ந்து எதிர்த்து வரக்கூடிய நிலையில் அங்கு பிறந்த ஜாக்கி சான் தொடர்ந்து சீன கம்யூனிஸ்டிற்கு ஆதரவாக பேசி வருவதால் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ளார். பிரான்ஸ் தேசிய தினத்தை முன்னிட்டு விமானப்படை சாகச ஒத்திகை நிகழ்ச்சிகள் பிரம்மாண்டமாக நடைபெற்றன. 1789 ஆண்டு நிகழ்ந்த பிரெஞ்சு புரட்சியை அடுத்து ஜூலை 14 தேதி ஆண்டுதோறும் பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டு தேசிய தினத்தையொட்டி சாம்ஸ் எலிசிஸ் பகுதியில் பிரம்மாண்ட விமான சாகச நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான ஒத்திகை நிகழ்ச்சிகள் நேற்று நடைபெற்ற நிலையில் கண்களை கவரும் வகையில் விமானப்படையினர் வானில் வட்டமிட்டனர். வைர வியாபாரி மெகுல் சோக்சியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு டொமினிகா நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் முக்கிய குற்றவாளியான மெகுல் சோக்சி டொமினிகா நாட்டில் அண்மையில் கைது செய்யப்பட்டார். அவரை அங்கிருந்து நேரடியாக நாடு கடத்த இந்தியா முயற்சி மேற்கொண்டது. இருப்பினும் உடல்நிலையை காரணம் காட்டி தாமதித்து வந்த நிலையில் அவருக்கு டொமினிகா நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளதாக சோக்சியின் வழக்கறிஞர் விஜய் அகர்வால் தெரிவித்தார். மேலும் ஆன்டிகுவா நாட்டு குடியுரிமை பெற்றுள்ள மெகுல் சோக்சி மீண்டும் அங்கு சென்று சிகிச்சை பெறலாம் எனவும் குறிப்பிட்டார். இதனால் சோக்சியை நாடு கடத்தும் இந்தியாவின் முயற்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது.